யாருமே கேட்கலையே. இப்போ எங்கள் அம்மாவோ எங்கள் பெரியம்மாவோ எங்கள் சின்னம்மாவோ யாருமே கேட்கலையே 1000 ரூபா கொடுங்க. யாருமே வேணாம்னு சொல்லலையே, யாராவது வேண்டாம்னு சொன்னாங்களா? எனக்கு ஏன் கொடுக்கலன்னு தான் ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்களே தவிர யாருமே வேணாம்னு சொல்லலை. காசை யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ அண்ணனுக்கு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் வேண்டாம் பாரு, இதே ஒரு 500000 கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவாரு, அவ்வளோதான். மேட்ரு என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மகளிர் உரிமை தொகைக்கு அண்ணன் உருட்டி இருக்கிற உருட்டு தான் இது. அண்ணன் எப்பயும் பெரட்டுற பெரட்டு தான் இது. அதே காலேஜ் போகிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை பெண்களுக்கான இலவச பஸ் பயணமாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூலில் காலையில் போடுற சாப்பாடாக இருந்தாலும் சரி, எதை சொன்னீங்கனாலும் அண்ணன் வாயிலிருந்து வர்ற மொதல் வார்த்தை அதை யார் கேட்டா? அதை யாருமே கேட்கவே இல்லையே அப்படிங்கிறது தான். இன்றைக்கி தேதிக்கு கவர்மெண்ட் மக்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணுமா வேண்டாமா, இன்ன பிற உதவிகளை எல்லாம் செய்யணுமா வேண்டாமாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடியே அண்ணனை தூக்கி போட்டு ஒரு 4 மிதிச்சிட்டு வந்துடுவோம். ஏன்னா நமக்கு ஒரு 500 1000 கிடச்சிட்டா போதும், அவ்வளவுதான். அண்ணனுக்கு உடனே ஸ்டொமக் பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும், பஞ்சாயத்தை கூட்டி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாப்ல. அதனால் அவரை ஒரு 4 மிதி நச்சுன்னு மிதிச்சிட்டு வந்துடுவோம். ஏன்னே நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 5000 ஏக்கர் 10000 ஏக்கரில் மாட்டு பண்ண போடுவேன்னு மேடை தவறாமல் முழங்குறீங்களே, முக்குறீங்களே, அளக்குறீங்களே. நாங்கள் யாராவது அதை உங்ககிட்ட கேட்டோமா, 5000 ஏக்கர் 10000 ஏக்கரில் ஆட்டு பண்ணையும் மாட்டு பண்ணையும் போட்டு கொடுங்க, அதில் நாங்கள் சாணி தான் அள்ளுவோம்னு யாராவது அடம் பிடிச்சாங்களா? மக்களில் யாராவது வந்து உங்ககிட்ட கேட்டாங்களா? இல்லை உங்கள் வீட்டு வாசலில் வந்து யாராவது கதறினாங்களா? எள்ளு காட்டில் புல் தான் பிடுங்குவோம்னு யாராவது அடம் பிடிச்சாங்களா? ஆட்டு புழுக்கியை அள்ளியே தீருவோம்னு யாராவது முரண்டு பிடிச்சாங்களா? யாராவது உங்ககிட்ட எதையாவது கேட்டாங்களா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன கூந்தலுக்கு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க வைப்பேன்னு பெணாத்திக்கிட்டு தெரியுறீங்க. அது இல்லாமல் அந்த காலத்தில் காமராஜர் ஸ்கூலில் மத்தியான சாப்பாடு போட்டார் இல்லை, அதை அன்னைக்கு இருந்த மக்கள் கேட்டாங்களா? அன்னைக்கு இருந்த மக்கள்லாம் ஸ்கூலில் மத்தியான சாப்பாடு போட சொல்லி போராடினாங்களா? காமராஜர்கிட்ட போய் கெஞ்சினாங்களா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன கூந்தலுக்கு காமராஜர் ஸ்கூலில் மத்தியான சோறு போட்டார்? எதுக்கெடுத்தாலும் மக்கள் கேட்டாங்களா மக்கள் கேட்டாங்களான்னு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிற எதையாவது நாம என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? இல்லை இல்லை. அண்ணன் எப்படியும் ஆட்சிக்கு வந்துருவாரு, அண்ணனோட ஆட்டு பண்ணையில் புழுக்கா இல்லையே அதானி ஆயிரலாம்ங்கிற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கிற கூமிட்ட தம்பிகள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிக்கிற அளவுக்கு அறிவு இருந்தால் நாங்கள் ஏன் சீமானுக்கு தம்பியா இருக்க போறேங்கிறீங்களா? அதுவும் சரிதான். சீமான் தம்பிகள்கிட்ட பேசுறதும் செவத்துக்கிட்ட பேசுறதும் ரெண்டும் ஒன்று தான். அது ரெண்டுமே எதுக்குமே ஆகாத வேலை தான். அதனால ஆகிற வேலையை பார்ப்போம். இப்போ கவர்மெண்ட் நமக்கெல்லாம் ஏதாவது உதவி பண்ணணுமா வேண்டாமாங்கிற மேட்ருக்கு வரேன். இப்போ கனடாவில் புதுசாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது, நீங்களும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கனடியன் கவர்மெண்ட் அங்கே இருக்கிற ஏழை கனடியர்களுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுக்குது, வண்டியில் சாப்பாட்டை கொண்டுகிட்டு வருவாங்க, தேவைப்படுற ஏழை கனடியர்கள்லாம் அதை போய் வாங்கிக்குவாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, நம்மளுக்கு இந்தியர்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே ஒர்க் விசாவிலையும் ஸ்டூடெண்ட் விசாவிலையும் ஏகப்பட்ட பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாட்டு செலவை மிச்சம் பண்ணுறதுக்காக நாங்களும் ஏழைகள் தான் அந்த சாப்பாட்டை போய் வாங்கிக்கிறாங்க. ஸோ உண்மையான ஏழை கன்னடியர்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்தியர்கள் மேலே அங்கே இருக்கிற கன்னடியர்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருக்குது. சில இடங்களில் ரேசியல் அட்டாக்குகளும் நடந்திருக்குது. ஆனால் மேட்ரு அது இல்லை. 55,000 US$ பர் கேபிட்டா இன்கம் இருக்கிற கனடாவிலேயே ஒரு சராசரி கன்னடியன் வருஷத்துக்கு $55,000 மேலே சம்பாதிக்க முடிகிற கனடாவிலேயே எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதான்னு கவர்மெண்ட்டு கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கலன்னு தெரிஞ்சு கவர்மெண்ட்டே சாப்பாடு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நிலைமை வெறும் கனடாவில் மட்டும் இல்லை, $50,000 $50,000 மேலே பர் கேபிட்டா இன்கம் இருக்கிற அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துன்னு அத்தனை நாடுகள்லையும் இதுதான் நிலைமை. பர்டிகுலராக கொரோனாவுக்கு அப்புறம் ஏகப்பட்ட நாடுகளில் இதுதான் நிலைமை. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு பர்மனண்டான வேலைன்னெலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வேலை இருக்குது, சாப்பாடு இருக்குது, நாளைக்கு வேலை இல்லைன்னா சாப்பாடு இல்லைங்கிறது தான் ஏகப்பட்ட பேர்த்தோட நிலைமை. இதுதான் உலகளவுலேயே யதார்த்தம். அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற நம்மளுகளை என்னைக்கு வேலை போகுமோங்கிற பீதியில் தான் இருக்கிறாங்க. நம்மூர்லேயே ஹைலி பெய்டு ஜாப்ஸ் எல்லாம் டேஞ்சரில் தான் இருக்குது. பத்தா குறைக்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன்னு ஏகப்பட்ட சவால்கள் இருக்குது. இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இனிமேல் கவர்மெண்ட் சப்போர்ட்டையெல்லாம் தவிர்க்கவே முடியாது. கவர்மெண்ட் காசு கொடுக்குறதையெல்லாம் இனிமேல் தவிர்க்கவே முடியாது. கொரோனாவையே $8 trillion அளவுக்கு நோட்டை அச்சடிச்சு தான் வெள்ளக்காரன்லாம் சமாளித்தான். மக்களோட அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு தான் வெள்ளக்காரன் சமாளித்தான். கண்ட மேனிக்கு நோட்டை அச்சடித்ததுனால இப்போ இன்ஃப்ளேஷன் ஏறி போச்சு. ஸோ இனிமேல் நோட்டை அச்சடிக்க முடியாதுங்கிற நிலமையில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு தெரியுது.
அதனால கூமிட்ட அண்ணங்கிட்ட இருந்து தற்கூரி தம்பிகளை எந்த அளவுக்கு மீட்டெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.